வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அமதா சமையல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி மாவு வச்சு எப்படி கருப்பட்டி பணியாரம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக கருப்பட்டி பணியாரம் பண்ணுறதை விட நம்ம இட்லி மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக கருப்பட்டி பணியாரம் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு, அதாவது ரொம்ப புளிக்காமல் அளவாக கரெக்டாக புளிச்சிருக்கணும் அந்த மாதிரி இட்லி மாவு, கொஞ்சம் தேங்காய், ஒரு வாழைப்பழம். நம்ம எவ்வளோ பணியாரம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரியான இனிப்பு, கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, தென்னங்கருப்பட்டி, எந்த கருப்பட்டி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் ஏலக்காய் பொடிச்சு அடித்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச கருப்பட்டியை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் ஊற வச்சோம்னா அது கரைஞ்சிரும், அதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் கரைஞ்சிரும், கரையட்டும். அது பிறகு நல்லா கரைஞ்சிருச்சுன்னா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். எடுத்து நம்ம கொஞ்சம், இது வந்து தண்ணி மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி பாகு மாதிரி காய்ச்சிட்டோம்னா கெட்டி ஆயிரும். ஏன்னா நம்ம அப்படியே நம்ம மாவில் ஊற்றினோம்னா மாவு வந்து ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சி நல்லா கெட்டியான பிறகு மாவில் கலந்துக்கலாம். இப்போ அடுப்பில் வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் சூடாகிட்டு இருக்கட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல அந்த தேங்காய் துருவலும் வாழைப்பழமும் சேர்த்து நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளவே நம்ம ஏலக்காய் போட்டுக்கலாங்க. பாருங்கள், தேங்காய் துருவல் போட்டாச்சு, ஏலக்காய் பொடிச்சு வச்சது போட்டேன், வாழைப்பழம், ஒரு வாழைப்பழம் போட்டிருக்கேன். இது நல்லா ரொம்ப அரைக்க வேண்டுங்கிறது இல்லை, சும்மா கொஞ்சம் லைட்டாக அரைச்சி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. தண்ணி விடக்கூடாதுங்க தேங்காய் அரைக்கும்போது, தேங்காய் வாழைப்பழம் மட்டும்தான் அரைக்கணும். அரைச்சி நம்ம இந்த மாவில் போட்டு கலந்துக்கிறோம். நீங்கள் இன்னொன்று என்னென்னா, இட்லி மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். ஏன்னா நம்ம கருப்பட்டி பாகு ஊற்றும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணியாகும், மாவும் தண்ணியாக இருந்ததுன்னா நீத்து போயிடும், நமக்கு பணியாரம் சரியாக வராது. பாகும் கெட்டியாக இருக்கணும், நம்ம வச்சுருக்க இட்லி மாவும் கெட்டியாக இருக்கணும். இட்லி மாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மாவாக இருக்கணும். இப்போ எப்படிங்க, நம்ம நைட் அரைச்சி வச்சு காலையில் ஊற்றுவில்லைங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அடுத்த நாள் மாவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், பாகு ஊற்றி கரைச்சாச்சு, நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டாச்சு, மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வேணுங்கிற அளவு பணியாரம் ஊற்றி எடுக்க வேண்டியது தான். இது வந்து கருப்பட்டி போட்டிருக்கிறதுனால வந்து சீக்கிரம் கருகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தீ வந்து ஃப்ளேம் கம்மியாக வச்சுக்கணும். பாருங்கள், பணியார பாத்திரம் வச்சாச்சு. இது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஆட்டி விட்டுட்டு நம்ம மாவு ஊற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ மாவு எடுத்து ஊற்றலாம். மாவு வந்து திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் பணியாரம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊற்றுற அந்த கருப்பட்டி பாகும் கெட்டியாக இருக்கணும், மாவும் கெட்டியாக இருக்கணும். இது ரொம்ப முக்கியங்க, தீ கம்மியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், பணியாரம் ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம எடுத்துகிட்டு திருப்பி இன்னொரு டைம் போட்டு வேக வச்சுக்கலாம். திடீர்னு வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா எதையும் யோசிக்காமல் இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதுங்க. நம்ம கருப்பட்டியும் தேங்காயும் போட்டு சட்டுன்னு ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணி அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்துடலாம். அதனால் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கெஸ்ட் வந்தாங்கனாலும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பட்டிக்கும் தேங்காய்க்கும். இதுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, இதுக்குன்னு தனியாக மாவு ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதில்லை. இட்லி மாவு, ஃப்ரெஷ்ஷான இட்லி மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு பண்ணிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்.